சொல்லுங்க ராஜேஷ் உங்களுடைய வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் வந்து எப்படி தெரியணும், அந்த சென்டர் வந்து எங்கள் ஊர் ரிலேட்டிவ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தார் வேலை செய்ய சென்னையில். அவருக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் வந்து இந்த சென்டர் நல்லாயிருக்கும், நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, பிளேசர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலான்ட்டு அப்பா கிட்ட வந்து பார்த்தேன். 3 டெமோ கிளாஸஸ் அப்புறம் வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்க ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி நல்லா இருக்கே கான்செப்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு 3 டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு ட்ரெயின் பண்ணவங்க வந்து ரெண்டு தெரியும், அவங்க நல்லா வந்து ரியல் டைம் எக்ஸாம்ஸ் சொல்லி எல்லாமே சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கிளாஸ் போயிட்டே இருந்தது. அப்புறம் நடுவில் இன்பிட்ட சொல்கிற இன்டர்வியூலாம் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஃப்ரிஜன்ஸ்னு சொல்லி ஒன்று அட்டன் பண்ணேன். அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். பட் அவங்க வந்து 6 மந்த் ட்ரைனிங் சொல்லி சேலரி கிடையாது, அதுக்கப்புறம் தான் 8000 சேலரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம், சரி இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வேறு கம்பெனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கோர்ஸ் படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ரெண்டாவது வந்து சிஸ்வைன்னு சொல்லி ஒன்று அட்டன் பண்ணேன். அது ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். பட் நல்லா தான் அட்டன் பண்ணேன், எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கால் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, அதுவும் வரல. அப்படியே போயிட்டு இருந்தது. சென்ட்ரலில் வருவான், பசங்கள்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவான், அப்படியே கிளாஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து வேண்டிஸ்கோ வந்து மணிகண்ட சார் போக சொன்னாரு, போய் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருந்ததுன்னா, இது ஆப்ஸ் கேட்டிருந்தாங்க 10 கொஸ்டின் ஆப்ஸு. அப்புறம் டெக்னிக்கலில் என்ன கொஸ்டின்ஸ்னால் 20 வந்து C++ பேசிக் கேட்டுட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்னிப்பேட் கொடுத்துட்டு அதில் வந்து அவுட்புட் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஈஸியாக இருந்தது. எனக்கு C++ மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ஈஸி படிக்கும் போதே கொஞ்சம் படிச்சுட்டேன், அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் கோர்ஜா வந்து இங்கே ட்ரெயின் பண்ண எல்லாமே பேசிக் இருந்ததுனால அதுவும் கிராஷ் பண்ணதால முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் HR வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு பேசிக்காக தெரிஞ்சது எக்ஸப்ஷன்ஸு, கலெக்ஷன்ஸு, ஃபோர் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரி கலெக்ஷன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துன்னு சொன்னார். ப்ரோக்ராம் பண்ணிதுனா அரே லிஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிடுவேன். கலெக்ஷன் எல்லாம் கோட்லாம் முடிச்சிட்டேன், நீங்கள் ஏன் இம்போர்ட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இம்போர்ட் கலெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னால் தெரியாத தெரிலன்னு சொன்னேன். சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். பைலட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க, மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ அந்த மாக் இன்டர்வியூஸ் உங்களுக்கு ஆமாம், மாக் இன்டர்வியூ வந்து நந்தா சார் கண்டக்ட் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு நான் எந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லி அந்த மார்க் ஆண்டர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஓ இவ்வளோ டாபிக்லாம் இருக்குது, நம்ம எந்த லெவலில் தான் இருக்கோம் சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் என்னை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து முத்து சார், மணியன் சார் வந்து என் கூடவே இருந்து என் ஃப்ரெண்டு மாதிரி பழண்டாங்க. ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இந்த அளவுக்கு ஆக்கணுது இவங்க எல்லாம் காரணம், ட்ரைனர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஓகே, எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்?